ஹாய் வந்துட்டேன் டே டூக்கு. ஸோ ஃபஸ்ட் அவென்யூவில் வந்து இறங்கிட்டேன் ரிவர் ஃப்ரான் பார்க் கிட்ட. இங்கேருந்து அப்படியே நடந்து போக வேண்டியது தான். நீங்கள் ஃபுல் டே அப்படி தான் போகுது. சீக்கிரம் எந்திரிக்க மாட்டாமல் இருக்கீங்க. ஓகே, வெதர் வந்து கொஞ்சம் கோல்டாக தான் இருக்குது, நல்லாயிருக்கு. இங்கே ஏதோ பார்க்கும்போது பாம்பு மாதிரியான ஒரு ஆர்கிடெக்சர் கட்டியிருந்தாங்க பில்லரு. அதுலேயே பார்த்தீங்கன்னா ஏழை மக்கள் படுத்திருந்தாங்க. அது கட்டின ஒரு இது ஆடம்பரமாக அழகான விஷயமாக தெரிஞ்சாலும் அதுக்கு அப்படியே நேர் ஆப்போசிட்டாக அங்கே ஏழை மக்கள் படுத்திருந்தாங்க. பார்க்குறதுக்கு கொஞ்சம் அமெரிக்காவில் இப்படியா அப்படின்னு தோணும். எல்லா ஊர்லேயும் ஏழைகள் இருக்க தான் செய்கிறாங்க, யாசகம் செய்கிறவங்க இருக்க தான் செய்கிறாங்க. அந்த ஒரு பிரிட்ஜ் இருக்கு, அதை தேடி கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டேன். இதுதான் அந்த பிரிட்ஜ், ஜான் சீகன்தாலர் பிரிட்ஜ். ஆனால் காலங்காத்தால இவ்வளோ பேர் இருக்கீங்க. பிரஸ்ட் கேன்சர் எவ்வளோ கொடுமையான நோயின்னு மருத்துவரான எங்களுக்கு தெரியும். அது பற்றியான விழிப்புணர்வு மேலை நாடுகளில் ரொம்ப நிறையாவே இப்போ இருக்குது. ஆனால் நம்ம நாட்டில் இன்னமும் அதை பற்றியான விழிப்புணர்வு கம்மியாக தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த அவேர்னஸ், அந்த விழிப்புணர்வுக்காக எல்லாம் நடந்து போய்கிட்டு இருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதில் அவங்க கையில் அந்த வாசகம்லாம் வச்சுருந்தாங்க. பிரஸ்ட் கேன்சரில் பிரெஸ்ட்டு இழந்து நிற்கிற பெண்களுடைய கணவர்களும் கூட வந்திருந்தாங்க. அவங்க வந்து கையில் வாசகம்லாம் வச்சுருந்தாங்க. அதாவது உலகமே வந்து ஃப்ளாட்டு, என் மனைவிக்கும் ஃப்ளாட்டு. ஸோ இதெல்லாம் வந்து லைக் அவங்க சாதாரணமாக எடுத்துக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாக தெரியல. அதாவது இது ஒரு நோய், இதுக்கான விழிப்புணர்வு எல்லாருக்கும் வரணும். அதனால் தப்பித்தவறி நம்ம மார்பகத்தை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தாலும் நான் ஏன் நார்மலாக தான் எடுத்துக்கிறேன். ஸோ அப்படின்ற ஒரு விஷயத்த தான் அவங்க சொல்கிறாங்க. அதோ தெரியுது பாருங்கள், இதுதான் ஜான் சீகன்தாலர் பெடஸ்ட்ரியன் பிரிட்ஜ். இதனோட பழைய பேர் வந்து ஷெல்பி ஸ்ட்ரீட் பெடஸ்ட்ரியன் பிரிட்ஜ். அதாவது இது வந்து டவுன் டவுன் நேஷ்வில், அதாவது மெயினான நேஷ்வில வந்து அந்த சப்பர்ப்ஸ் கூட கனெக்ட் பண்ணுது. ஈஸ்ட் நேஷ்வில்லோட சப்பர்ப்ஸ் கூட கனெக்ட் பண்ணுது. இது கட்டினது வந்து 1907-1909 வரைக்கும் கட்டினாங்க. ஸோ இது வந்து ஒரு ஆர்கிடெக்சரல் மார்பல். இந்த பிரிட்ஜ் வந்து 48 பகுதிகளாக இருக்கும். அந்த ஸ்டீலில்
ட்ரெஸ்ஸுன்னு சொல்லக்கூடிய டெக்னாலஜியை வச்சு கட்டியிருப்பாங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த ஸ்டீல் ட்ரெஸ் வந்து கான்க்ரீட் ட்ரெஸ்ஸோட இணைஞ்ச மாதிரி கட்டியிருக்காங்க. ஸோ கோல்ட் ஆஃப் டெனிஸிலேயே கான்க்ரீட் ட்ரெஸ் உள்ள ஒரே பிரிட்ஜ் இது மட்டும்தான். இது வந்து முன்னாடி ஆட்டோமொபைல்லாம் விட்டுக்கிட்டு இருந்தாங்க, இப்போ ஆட்டோமொபைலை 1998 க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இது ஒரு நடைபாதையாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் இந்த பிரிட்ஜுங்க, இது ஒரு அழகான ஒரு பிரிட்ஜு, இதுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது, அப்புறம் பார்ப்போம். எதிரில் தெரியறது கேட்வே பிரிட்ஜ். இதுதான் இந்த கம்பர்லேண்ட் ரிவர். அங்கே ரைட் சைடில் தெரியறது வந்து நிசான் ஸ்டேடியம், அதுதான் வந்து ஹோம் ஆஃப் டென்னிஸ் டைட்டன்ஸ். அமெரிக்காவில் எனக்கு எப்பயுமே ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வானம்லாம் ரொம்ப அழகாக வர்ணஜாலம் காட்டும். பார்த்தீங்கன்னா அந்த மேகங்கள்லாம் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பார்த்தாலே தெரியும். எப்பயுமே ஏதாவது ஒரு பேட்டர்ன், எங்கே போனாலும் வானம் ரொம்ப கிளியராக இருக்கும், அழகாக இருக்கும், நிறைய டிசைன்ஸ் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.